نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் மஹமதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் வரலாற்று தொடரில் ஐந்தாம் நூற்றாண்டின் அபூர்வ ஆளுமைகளை குறித்த வரிசையில் நூற்றி எண்பத்தி ஆறாவது தொடராக கலைஞான கருவூலம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை பற்றி சற்றேறக்குரிய ஒரு மாத காலமாக பேசி வருகிறோம் நான்கு தொடர்கள் கடந்து இப்போது இது ஐந்தாவது தொடரோடு நாம் முடிக்கிறோம் ஒரு ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்த நிறைவான வாழ்வை ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே பேசுகிறார்கள் என்பதுதான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையின் மகத்தான வெற்றி இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இறந்து அவர்கள் எங்கோ ஒரு தூஸ் என்கிற ஈரானுடைய ஒரு ஓரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட உலகமெல்லாம் உலகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் மதரசாக்களெல்லாம் உலகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களெல்லாம் உலகத்தில் உலாவரும் உலமாக்களின் நாவுகளிலெல்லாம் இமாம் ஹசா அலி ரஹமத்துல்லாஹி இன்றைக்கும் வாழுகிறார்கள் பொதுவாக ஒரு மனிதன் வாழுகிற காலத்தில் அவன் விட்டுச் செல்லுகிற தடயங்கள் முக்கியமானது ஒருவர் வாழ்ந்து விட்டு போனார் அவர் குறித்து பேச அவர் குறித்து பின்வரும் நாட்களில் அசை போட எந்த நினைவுகளும் தடயங்களும் இல்லை என்றால் அந்த வாழ்வு அர்த்தமற்றது ஆடு மாடுகளும் கூட வாழ்ந்து செல்லும் ஆனால் மகத்தான மனிதர்கள் எப்போதுமே சிறந்த தடயங்களை விட்டுவிட்டு போவார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அருகி விட்டுவிட்டு போன தடயங்களை இன்றைக்கு ஆயிரம் ஆண்டை கடந்தும் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் லாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி ஏறத்தாழ கிபி வரிசையில் சொல்லுவதென்றால் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சற்றேற குறைய ஆயிரத்தி பத்து வருஷங்கள் தாண்டி இருக்கிறது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஆனாலும் உலகத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அதுதான் மகத்தான ஆளுமை நிறைய சிறப்புகளை அவர்களை குறித்து கடந்த நாலு தொடர்களில் பேசினோம் வகையில் அவர்களுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் அது புகழின் அடையாளமாக இருக்கும் சில நேரங்களில் அவர்களுடைய மாணவர் இவர் என்று சொல்லப்படும் அது அவர்களுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கும் அடையாளமாய் அலங்காரமாய் அமையும் இந்த இடத்திலே நாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அழுகி அவர்களுடைய ஆசிரியர்களும் உலகின் சிறந்த மேதைகள் அவர்களுடைய மாணவர்களும் சிறந்த மேதைகள் ஒன்றும் வேண்டாம் உலகத்தில் இது ரபியுல்லாஹர் மாதம் உலகமெல்லாம் பேசுகிற மொஹியுத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தர் சல்லாஹு சர்ரஹுல் அஜீஸ் என்கிற வலிகள் கோமான் வலிமார்களின் தலைவர் ஆதம் அவர்கள் இமாம் ஹஸாலியினுடைய மாணவர் என்பது இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அலிகியின் சிறப்பை விளங்க போதுமானது நான் எனது மாணவர்களை இவ்வளவு மாணவர்களை இப்படிப்பட்ட மாணவர்களை உலகத்திற்கு தந்திருக்கிறேன் என்பது அந்த ஆசிரியருக்கு பெருமை சேர்க்கும் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாகி அழைக்கூடிய பெருமை ஹவுசுல் ஆலமை போன்ற மாணவர்களெல்லாம் அவருக்கு இருக்கிறார்கள் வாருங்கள் இந்த கடைசி தொடரில் அவர்களை பற்றிய மிச்சம் மீது சில விஷயங்களை நாம் யோசிப்போம் ஒரு ஆயிரம் பக்கங்களில் எழுதக்கூடிய அளவுக்கு விரிவானது இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாடைய வாழ்க்கை வரலாறு ஐந்து தொடர்களில் நாம் பேசினாலும் அது குறைவுதான் குடும்ப வாழ்க்கையை பற்றி பெரிதாக குறிப்புகள் இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலி பற்றி கிதாபுகளில் காணப்படவில்லை இருப்பினும் ஒரு மனைவி இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பின் ஆண் பிள்ளைகளுக்கும் பேர் என்ன தெரியுமா இவங்க பிரதர்ஸுடைய பேரே சகோதருடைய பேரையே வச்சுருக்காங்க ஒரு பையனுக்கு முகம்மதுன்னு பேர் ஒரு பையனுக்கு அகமதுன்னு பேர் இந்த ரெண்டு பேர் தான் இமாம் கசாலிக்கும் அவருடைய சகோதரருக்கும் இமாம் கஜாலியுடைய பெயர் முகமது அவருடைய தம்பியின் பெயர் அகமது அதே பேரை தன்னுடைய பிறகு பிறந்த ரெண்டு பசங்களுக்கும் அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு அவர்கள் ஒட்டுதல் இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லது பிரபலமாக பதியக்கூடிய அளவுக்கு பெருசாக இல்லை பொதுவாக ஆன்மீகத்தில் ஊறி திளைத்த காரணத்தால் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய அக்கறையை அவர்களால் காட்ட முடியவில்லை கிதாபுகளை எழுதுவதும் ஆன்மீக பணிகளில் இருந்ததும் அவர்களுக்கு குடும்பத்தோடு அதிகமாக நேரம் செலவிட அவர்களுக்கு தோதுவாகவில்லை இதுவெல்லாம் அந்த துறையில் உள்ளவர்களுக்கு புரியும் சில பேர் இதை குறையாக கூட பேசுவார்கள் இமாம் கசாலி ராமத்துல்லாஹி அழுகிய அதுக்கு அவங்களே அவங்க வார்த்தைகள்லேயே விளக்கம் சொல்லலாம் இமாம் கசாலி ஃபேமஸான சில மசலுகள் புரவர்புகள் சில சில பழமொழிகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அதில் இமாம் கசாலி ராமத்துல்லா அடியே சொன்ன வார்த்தை தான் என்ன தெரியுமா அன்னாசு அபீதுன் லிமா அரஃபு அதா உன் லிமா ஜஹிலு மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அடிமை ஆயிடுவாங்க தெரியாத வரையும் விரோதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது இமாம் கசாலி ராமத்துல்லா ஒரு வாக்கியம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் ஸ்ட்ராங்காக அதுக்கு அடிமையாக ஆயிடுவாங்க புரியலைன்னு வைங்களேன் புரியாதவரை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க புரியாதவரைவும் உன்லிமா ஜெஹிலும் தெரியாத விஷயங்களுக்கு எப்போதும் மனிதன் எதிரி தெரிந்த விஷயத்திற்கு எப்போதும் அடிமை இப்போ மஜாலி ரஹமத்துல்லா அலி இந்த உலகத்திற்கு சொன்ன ஆயிரக்கணக்கான தத்துவங்களில் இது ஒன்று அவங்களுடைய தத்துவம் எல்லாம் அபாரமானது சில தத்துவங்களில் யார் கருத்தோடும் சமரசமாக மாட்டார்கள் அவங்க கருத்தை ஸ்ட்ராங்காக எழுதுவாங்க அகலாக்குகளை குறித்தவர்கள் எழுதிய சில வார்த்தைகள் இங்கே நினைவு கூறத்தக்கது ஹசாலி ரமத்துல்ல அலி சொல்கிறாங்க அகலாக்கு என்பது குணம் என்பது நற்குணம் என்பது ஒரு மனிதனோடு பிறப்பதில்லை என்கிறார்கள் அல்ல அஹ்லாக் அல்ல அத்தூலதும் ஆள் இன்சான் மனுஷன் பிறக்கிறப்போ அகலாக்கோடு பிறக்கிறது கிடையாது அப்போ அகலாக்கு எப்போ வரும் பழக்கப்படுத்துவதில் வரும் பயிற்சி கொடுப்பதில் வரும் சிறுபிராயத்தில் எப்படி கொண்டு வருகிறோமோ அப்படியே அகலாக்கு வரும் பிறப்பை காரணம் காட்டி அகலாக்க சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு 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 உறுதி இந்த தத்துவம் இதில் ரொம்ப உறுதியாக இருந்தவங்க மாம்கஜா இன்றைக்கி நம்ம சொல்கிறோமில்ல யாராவது ஒருத்தருடைய கேரக்டர் சரியில்லைன்னு ஒன்று அது அவங்க அத்தா அப்படி அவங்க மாப்பா அப்படி அவங்க தாத்தா அப்படி அவங்க அப்பா அப்படி அதனால் அவன் அப்படி இருந்திருப்பான் கசாலி ஆழமாக இதை மறுக்கிறார்கள் ஆணித்தரமாக மறுக்கிறார்கள் இல்லை அதாவது உருவ அமைப்பு வரலாம் செயல்பாடுகள் சிலதெல்லாம் வரலாம் தோற்றங்களில் வரலாம் சில இது வரலாம் குணாதிசயம் என்பது அகலாக்கு என்பது பழக்கப்படுத்துவதில் இருக்கிறது எவ்வளவு பெரிய குடிகாரனுடைய வீட்டிலே கூட ஒரு குழந்தை வளருகிற போது பழக்கப்படுத்துறதுல நீங்கள் நல்ல அகலாக்குகளை கொடுத்து பழக்கப்படுத்திக்கிட்டால் அந்த குழந்தை நல்ல அகலாக்கோடு வந்துடும் குடிகாரனுடைய இது வந்து தொற்றாது ஒரு மிகப்பெரிய இறைநேசராக இருந்திருக்கலாம் அந்த மக்கள் வந்து சரியான முறையில் சிறிய வயதில் கொண்டு வரலை அப்படின்னா மனித வரவும் வாய்ப்பு உண்டு அகலாக்கு என்பது மனிதனோடு பிறப்பது கிடையாது இதுவான் வசாலியுடைய தத்துவம் பின்ன என்ன பழக்கப்படுத்துவதில் வரும் குறிப்பாக சிறுவயது சேர்க்கையும் இளவயது சேர்க்கையும் அந்த சேர்க்கை நல்லவர்களாவதை பொறுத்து நல்லவனாவான் கெட்டவர்களாக பொறுத்து கெட்டவனாவான் மற்றபடி பாரம்பரியத்திற்கும் அஹ்லாக்குக்கும் தொடர்பு படுத்தாதீர்கள் என்கிற உலகத்தினுடைய ஒரு பொது புத்தியை இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலிகி கடுமையாக கண்டிப்பார்கள் அஹ்லாக் என்பது இன்னமா எக்தசிபுகள் இன்சானு பி தர்பியத்தி வத்தாலிம் வளர்ப்பிலும் கல்வியிலும் தான் அகலாக வருமே தவிர பிறப்பிலே வருவதில்லை கயிறு இப்போது குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிகிட்ருந்தோம் அவர்கள் மனைவிகர்களோடு மக்களோடு குடும்பத்தினுடைய இதோடு சூழலோடு அதிகமாக ஒட்டலன் இப்படியும் கூட ஒரு வரலாறு உண்டு சொல்லப்படுவதுண்டு இமாம் கஜாலி ரஹமத்துல்லாகி அருகேவர்களை பற்றி அவங்க வந்து அதிகமாக குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ஒட்டலை இது குறித்து சில பேர் வந்து அந்த மனைவியே ஒரு தடவை கேட்டாங்களாம் அதிகமாக நேரம் செலவழிக்கிறது இல்லை பொதுவாக மனைவிமார்களுக்கு ஒன்று உண்டு அதாவது உணவு தேவை உடல் தேவை இவைகளெல்லாம் செய்து கொடுத்து விட்டாலும் கூட இப்போ கூட இருக்கிறதில்ல அங்கே கூட்டிகிட்டு போகிறதில்ல என்னை வெளியே கூட்டி இந்த எல்லாம் சிலதெல்லாம் சொல்கிறாங்களே என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறது இல்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சில மனைவிமார்கள் சொல்லுவது உண்டு இமாம் அலி ரஹமத்துல்லா அலி அவர்களை பற்றி இக்காயத்தாக சில கிதாப்புகளில் இதை எழுதியிருக்காங்க ஒரு கல்யாணத்துக்காக மனைவியை போக சொல்லி கையில் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி விளக்கு மாதிரி ஒன்று கொடுத்து எரிய வச்சு கொடுத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வரணும் இது அணையக்கூடாது அந்த நிபந்தனையோடு போயிட்டு வாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க அந்தம்மா கிளம்பி கல்யாணத்துக்கு போகிறப்போ அந்த வழியை பார்க்கலை கல்யாணம் நடக்கிற இடத்த பார்க்கல கல்யாணத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கலை கவனம் பூரா விளக்கலை அணையக்கூடாது திரும்பி போகிற வரையும் அணையக்கூடாது இப்படி பிடிக்கிறதும் அதிகமாக அசஞ்சா அறவம் ஏற்பட்டால் இது ஒன்று அதுலேயே கவனத்தை செலுத்தி 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 போயிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வர்ற வரையும் ஒரு வழியாக விளக்கு அணையாமல் வந்துட்டாங்க அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மேம் கசாலி திலாளி கேட்டிருக்குறாங்க மாப்பிள்ளை எப்படி இருந்தது பொண்ணு எப்படி இருந்தது உணவு எப்படி இருந்தது வலிமா எப்படி இருந்தது மகர் எப்படி இருந்தது வந்தவங்க எப்படி இருந்தாங்க என்னென்னமோ கேட்குறாங்க எதுக்குமே அந்த மாட்ட பதில் இல்லை நான் அதையெல்லாம் கவனிக்கலை நான் இந்த விளக்கு அணையாமல் இருக்கணுங்கிறது இல்லை இதில் கவனம் செலுத்தினதில்லை நான் அதையெல்லாம் பார்க்கலன்னு கசாலி ரம்துல்லாலி அப்படி தான் சொன்னாங்களாம் நானும் ஒரு ஜோதியோடு தொடர்பில் இருக்கிறேன் ஒரு விளக்கு எரியும் விளக்கு ஒரு பிரகாசத்தோடு ஒரு நூறோடு தொடர்பில் இருக்கிறேன் அதனால் நான் அதை பிடிச்சிக்கிட்டு போகும்போது எனக்கு வழியில் இருக்கிற ஏராளமான விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிகிறதில்லை அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் எங்கள் கூட செலவழிக்கிறது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கான எல்லா பதிலையும் இந்த ஒரு உருவகத்தில் ஒரு உதாரணத்தில் கொடுத்து விட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அதை அணையக்கூடாது என்று பார்த்துவிட்டு போய் கொண்டிருப்பவன் இடையில் அதையும் இதையும் ஒவ்வொன்றா இதையெல்லாம் பார்க்க முடியாது என்கிற ஒரு ஒரு தத்துவார்த்தமான செய்தியை ரொம்ப சிம்பிளாக அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் அதனால தான் என்னவோ தெரியல கிதாபுகளில் அதிகமாக அவர்களுடைய மனைவி மற்றும் மக்களோடு உண்டான தொடர்புகளை குறித்து மிக அதிகமாக கிதாபுகளில் விவரிக்கப்படலை இன்னும் சொல்லப்போனால் வந்து அவங்க எழுதின கிதாபுகள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் அது இது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கும்போது வரலாற்று ஆசிரியர்களே வந்து அந்த சாப்டரை போய் தான் கை வச்சு எழுதுவாங்களே ஒழிய அவங்களுடைய மனைவி மக்கள் மைத்துணன் அதை இது இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலும் பதிவு செய்கிறதில்லை மெமக்சாலி ரஹமத்துல்லா அலி புகழ்பெற்றவர்களாக விளங்கியதற்கு இப்படிக்கெல்லாம் அவர்களுடைய பிறப்பிலிருந்தே உள்ள குடும்ப அமைப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன அழகான ஒரு தந்தை தாய் ஆரம்பத்தில் முதல் தொடரில் சொன்னோம் அவங்க தந்தை எப்படிலாம் இவங்களை உருவாக்கறதுக்காக வேண்டி இறக்கறதுக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சாருன்னு அதே மாதிரி தான் அந்த தாய் அதாவது எல்லாத்தோட மாதிரி இல்லையா கசாலி மாமுடைய தாயின்னா அது கசாலியுடைய தாய் மாதிரி தானே இருக்கும் அவங்களுக்குன்னு உள்ள அப்படி தான் இருந்தாங்க இவருடைய சகோதரர் அகமது இவரை விட ஒரு நாலஞ்சு வயசு சின்னவர் இமாம் கசாலி ரமத்துல்லாலியை விட ஆனால் ரொம்ப பேணுதலானவர் நம்ம இதுக்கு முன்னாடி தொடரில் பேசுகிறப்ப சொல்லியிருக்கோம் பெரிய சூஃபி பெரிய பேச்சாளர் சொற்பொழிவாளர் ஆன்மீக கருத்தை அதிகமாக பேசுகிறவர் இமாம் கசாலிக்கு பதிலாக நிசாமியாவில் பாடம் நடத்தினவர் ரொம்ப பேணுதலானவர் என்னென்னா தொழுக ஆரம்பிக்குது எல்லாம் ஜமாத்தா நின்ட்டாங்க கசாலி ரமத்துள்ளாளி தொழுக ஆரம்பித்தா இவர் பின்னாடி தொழுக மாட்டார் தொழுக மாட்டார் சொந்த சகோ உடன் பிறந்த சகோதரர் தனியாக தொழுகுவார் கஜாலி மா பின்னாடி தொழுகிறது இல்லை யாரும் இதை கரெக்டாக ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டே இருந்து கஜாலி மாமுடைய அம்மாவ்ட போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அண்ணன் தொழுக வச்சா தம்பியை தொழுகிறது இல்லை எல்லோரும் தொழுகிறாங்க கஜாலி பின்னாடி தொழுகிறது இல்லைன்னு அந்தம்மா நாரம்பத்தில் சொன்ன மாதிரி அம்மா மட்டும் இல்லை கஜாலியுடைய அம்மா அதனால் கூப்பிட்டு விட்ட அகமதுகிட்ட அம்மா நீ ஏன் கஜாலி முகமது தொழுக வச்சா தொழுகிறது இல்லையா தனியாக தொழுகிறியான் அவர் தெளிவாக சொன்னார் ஆமாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிற்கு மஸ் எல்லாம்னு சிந்திச்சா இருக்கிற தக்பீர் கட்டிட்டு ஹைது நீ பற்றி பற்றி இருப்பார் அவர் அவர் பின்னாடி நின்று தொழுகுவாங்களா ஐந்து நீ பற்றினா பெண்களுக்கான மாத விடாய் பிரசவ விடாய் அதனுடைய கால அளவு எவ்வளவு கலர் எவ்வளவு இப்படி அப்படின் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பார் மூணு நாள் வருமா ஏழு நாள் வருமானம் தக்பீரை கட்டிட்டு பூரா நஜீஸை பற்றி இருக்கிற கஜாலிக்கு பின்னாடி நான் எப்படி தொழுகுவேன் அதனால் நான் தொழுகிறது இல்லை தனியாக தொழுகேன் இப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் ஃபிக்குடைய மசாயில்களை மார்க்கத்தினுடைய சட்டங்களை தொழுகையில் நினைக்கிறது ஜாயிஸு அது ஜாயிஸு உன்னுடைய சகோதரன் கசாலி மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கங்களைத்தான் தக்பீர் கட்டிட்டு யோசிக்கிறாருன்னு உனக்கு தெரியுது எனவே அவர் செய்கிறது ஜாயிஸான விஷயம் ஆனால் அவர் எதை யோசிக்கிறாருன்னு நீ உன் தொழுகையில் யோசிச்சுட்ருக்கிற பாரு நீ வந்து கூடாததை செஞ்சிட்ருக்கிற நீ ஆகாதது செஞ்சிட்ருக்குற அவர் ஜாயிஸ் பற்றி சிந்திக்கிறார் நீ ஜாயிஸ் அல்லாதை பற்றி சிந்திக்கிறாய் இப்போ நீ சொல்லு கசாலி சிறந்தவரா முகமது கசாலி சிறந்தவரா அகமதுல் கசாலி ஆகிய நீ சிறந்தவனா அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தன்னுடைய தவறு அவர் திருந்திக்கிட்டாருன்னு சொல்லி மாம் கசாலியினுடைய தாய் வழியாக நமக்கு ஒரு செய்தி வருது என்ன தெரியுமா தொழுகையில் தக்பீர் கட்டி இருக்கிற போது சிந்தனைகள் அலைவாய்கிற போது வேறு வேறு சிந்தனைகள் வந்தாலும் தொழுகை ஜாயிஸு அப்படின்னு தெரியுது பொதுவாகவே இது இது விஷயமாக நம்ம கொஞ்சம் பேசணும் தக்பீர் கட்டிட்டு நாம் ஏதாவது சிந்தனையை அடைக்கலான்னு நினச்சா தான் அது அதிகமாக வரும் சில பேர் தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரையும் பள்ளிவாசலில் இருக்க மாட்டாங்க பூரா வெளியே தான் இருப்பார் அது தக்பீர் கட்டின உடனே போயிடும் வரும்போது நினைப்பார் நம்ம எதையும் நினைக்கக்கூடாது இதை தான் நினைக்கணும் அதை தான் நினைக்கணும் ஓதிர கிராத்தை நினைக்கணும் இந்த அல்லாவுடைய சிந்தனையில் வரணும் முடியவே முடியாது செய்தான் அதுக்கான வேலைகளை பார்ப்போம் இது வந்து ஹயாலாத்துகள் வசாவிசுகள் வசுவ சாக்கள் இந்த மனசில் வர்ற வசுவ சாவை இது தொடர்புடைய விஷயம் வந்துட்டதுனால சொல்லிடுறேன் மனசில் வர்ற வசுவ சாக்களை பொறுத்தவரையும் நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டியதோ கொள்ள வேண்டியதோ இல்லை சில பேர்லாம் தொழுகையில் இப்படிலாம் வந்தோன்னே என்ன தொழுகை என் தொழுக ஒரு இளவுக்காகாத தொழுகை என் தொழுக என் தொழுகையெல்லாம் ஆண்டவன் ஏற்றுக்குவோனா இப்படி உள்ள கண்ட நினப்பெல்லாம் எனக்கு தொழுகையில் வருது இப்படின்றத நினைக்கிறாங்க நிச்சயமாக அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு ஹதீஸில் தாக்க மஹபுல் ஈமான் அதுதான் பியூர் ஈமான்னே வருது தொழுகையில் எண்ணங்களோ சிந்தனைகளோ சிதறாமல் இருக்கணும்னு நினைக்கவே வேண்டாம் அப்படி சிதறலாம் இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹுடைய தாய் நமக்கு அதை விளக்கி தருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் தாராளமாக வரலாம் சிந்தனைகள் வரத்தான் செய்யும் அவங்கவுங்க அவங்க இமாம் கசாலி ரஹமத்துல்லாலே கிதாப் எழுதிட்டே இருக்கிறனால அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமாக வருது கடை வச்சுட்டு உக்காந்துருக்கிறவருக்கு அவர் சம்மந்தமாக வருது வேறு ஏதாவது யார் யார் என்ன செய்கிறாங்களோ அந்த துறை சார்ந்தமான பல்வேறு விஷயங்கள் சிந்தனைகள் வரும் சுருக்கமாக இது சப்ஜெக்ட் வந்துட்டதுனால லேசாக சுருக்கமாக சொல்லிடுறேன் மனசில் தோன்றக்கூடிய வசவ சாக்கில் ரெண்டு மூணு டைப் இருக்குது முதல் டைப்பு அகீதா சார்ந்தது கொள்கை சார்ந்தது எல்லாம் பாதுகாக்கணும் அல்லாவை பற்றி மறுமையை பற்றி கபரை பற்றி எல்லாம் தப்பான எண்ணம் மனசுக்குள்ளே வர்றது இப்படி வந்தால் உடனே நான் காஃபீராயிட்டேன் அவ்வளோதான் ஏன் மனசுக்குள்ளே நான் வந்து இப்படி எனக்கு நினப்பு வந்துருச்சு அல்லாஹ் இல்லைன்னு நினப்பு வரது இது இல்லைன்னு நினைப்பு வருகிறது அது இல்லைன்னு நினைப்பு வருகிறது இது பொய் நினப்பு வருது இப்படின்லாம் இது பண்ண வேண்டியதில்லை வாயால் சொல்லுகிறவரை செயலால் காட்டுகிறவரை உள்ளத்திலே மாத்திரம் இருப்பதை அல்லாஹ் பிடிக்க மாட்டான் இது வந்து கொள்கை சார்ந்த அகீதா சார்ந்தது ரெண்டாவது டைப் ஒசு வசா மனசுக்குள்ளே வரும் அது என்னென்னா பாவம் செய்கிறத பற்றி ஒரு குறிப்பிட்ட பாவம் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் இதுவரையும் வாழ்க்கையில் குடிச்சதில்ல ஒரு தடவை அதை குடிக்கணும் அல்லது இதுவரையும் வாழ்க்கையில் விபச்சாரம் பண்ணதில்லை ஒரு தடவை பண்ணணும் இப்போ ஒரு பாவத்தை இனிமேல் பண்ணணுங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வரும் அல்லாஹ் இதையும் பிடிக்க மாட்டான் மனசில் இருக்கிற வரையும் அது செயல்பாட்டில் வந்து விட்டால் வாயில வெளிப்பட்டு விட்டால் தான் வந்து அது பிடிக்கப்படும் இது டைப் செகண்டு முதல் டைப்பு கொள்கை சார்ந்தது ரெண்டாவது இந்த மாதிரி பாவங்கள் சார்ந்தது இந்த ரெண்டுமே செயலில் வராதவரை பிரச்சனை இல்லை மூணாவது ஒன்று உண்டு எந்த அளவுக்குன்னா உலமாக்கள் அதை முபாக் என்று எழுதுவார்கள் அனுமதிக்கப்பட்டதுன்னு எழுதுவாங்க அதுதான் இப்போ நம்ம இருக்கிறது என்னென்னா தக்பீர் கட்டின உடனே எங்கேயோ போயிடுறது பஸ் வஸ்ஸாக மனசுக்குள்ளே வஸ் வசா கடைக்கு போவார் அதுக்கு போவார் இதுக்கு போவார் ஃப்ளைட்டில் போவார் கப்பலில் போவார் என்னென்னமோ நடக்கும் சனாங் கொடுத்துருவார் எல்லாம் நடந்துகிட்ருக்கும் பொம்மை மாதிரி இமாம் குனிஞ்சா குனிவார் எந்திரிச்சா எந்திரிப்பார் இப்போ இந்த மாதிரி தொடுகையில் வர்றது இதில் மார்க்கறிஞர்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க என்னென்னா தானாக வர்றது ஒன்று இருக்குது நாமளாக கொண்டு வர்றது ஒன்று இருக்குது தானாக வர்றது தப்பில்லை கொண்டு வர்றது தான் தப்பு இப்போ உதாரணமாக சில பேர் தக்பீர் கட்டிட்டு அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை எடுத்து யோசிக்கிறது ஏதாவது ஒன்று நம்ம இதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு தக்பீரை கட்டிட்டு அந்த கற்பனையில் அப்படியே ஓட்டுறது உருதுவில் சொல்லுவாங்க ஆனா இல்லைனி லானா குணாக தானாக வருது பற்றியா அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அது வந்து வரலாம் அது எல்லாத்துக்குமே வரும் அது தப்பு இல்லை ஆனால் லானா கொண்டு வர்றது சப்ஜெக்ட் வச்சு யோசிக்கிறது ஒரு குறிப்பிட்ட செயலை இப்போ நாளைக்கு பெறப்பட போகிறாருன்னு வைங்களேன் ஒரு பிரயாணம் சம்மந்தமாக அது சம்மந்தமாக வேணும் வேணுன்ட்டே தலைப்பாக்கிட்டு யோசிக்கிறது இதுதான் தவறு மமுகசாலி ராமதுல்லாடிய தாய் அகமதுல் கசாலியை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்கிறாங்க உன்னுடைய அண்ணன் கசாலி வைக்கிற போது அவருக்கு வரக்கூடிய சிந்தனைகள் பூரா ஃபிஃகு சம்பந்தப்பட்ட சிந்தனை தொழுகையில் இருக்கிறப்போ எதையும் யோசிக்கக்கூடாது அல்ல மட்டும் யோசிக்கணுங்கிறது வேறு ஆனால் அவர் போகிறது ஆகுமான சிந்தனைகளுக்கு போகிறார் ஆகுமான சிந்தனைகளுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி நாம் கசாலி ரஹமத்துல்லாவுடைய தாய் வழியாக நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இமாம் ஹசா அலி ரஹமத்துல்லாஹி அலீஹி இப்படி சின்ன சின்னதாக அவங்க எஹியா உலமுத்தீனில் எழுதியிருக்கிற தத்துவங்களை எடுத்து விவரிச்சால் மட்டும் பல நூறு பக்கங்களுக்கு பேச வேண்டும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் எஹ்யா உலுமுத்தீன் தமிழில் நிறைய வந்திருக்கு அதனுடைய பல்வேறு பாகங்கள் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களுடைய அறிவின் ஆழத்தை புரிய வேண்டுமானால் எஹ்யா வாசிக்க வேண்டும் தான் அரபிக் கல்லூரிகளில் உலமாக்களுக்கு கொஞ்ச நேரம் பாடமாகவாவது ஏழாண்டு காலம் வைத்திருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகளில் இமாம் ஹசாலினியினுடைய ஐயா உலுமுதீனை ஓதி கொடுத்து விடுவார்கள் அந்த போங்கும் அவருடைய நடையும் புரிவதற்காக நான் ஆரம்பத்திலேயே அது எந்த டைப்பில் ஐயா உலமுத்தீன் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் வாருங்கள் கடைசி நாட்களுக்கு வருவோம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் லாஸ்டில் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க வந்துட்டு அங்கே தான் இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு வஃாத்து வருது வஃத்து சம்பந்தமாக நிறைய பேர் ஒரு வரியில் ரெண்டு வரையில் எல்லாம் எழுதியிருக்காங்க வஃத்துனுடைய ஃபுல் டீட்டெயில் எழுதுனது அல்லாமல் இபுனு ஜோசி ராமத்துல்லா அலி இபனு ஜோசி ராமத்துல்லா அலிஹி அவங்க வந்து யார்கிட்ட கேட்டு எழுதுகிறாங்கன்னா சகோதரர் அகமதுகிட்ட கேட்டு எழுதுகிறாங்க அண்ணன் மவுத்தாகிறப்ப என்னென்ன நடந்துச்சு அதை வந்து தத்ரூபமாக கசாலி மாமினுடைய மௌத்தின் செய்தி இபினு ஜோசி ராமத்துள்ளா அலி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஹிஜிரி ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி அஞ்சு ஜமாதுல் ஆஹர் பிறை பதினாலு கரெக்டாக திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம முதல்லே சொல்லிட்டோம் அவங்க வீடு வலது பக்கம் பள்ளிவாசல் இடது பக்கம் ஹாங்கா ஹாங்கானா திக்ரு செய்வதற்கென்று ஒரு தியான சபை மாதிரி ஒரு கட்டடம் அங்கே தசவு சம்பந்தப்பட்ட ஆன்மீகவாதிகள் ஒன்று கூடுவார்கள் தொழுகையில் இங்கிருப்பாங்கம்மாம் கசாலி அங்கே இருப்பாங்க வேறு எந்த அளவிலும் இல்லை பள்ளியில் இருக்கிற போது தரிசனம் நடத்துவார்கள் கடைசி காலம் முழுக்க அப்படி நடந்தது கரெக்டாக வயசு ஐம்பத்தி அஞ்சு கரெக்டாக சுபூகனுடைய நேரம் எந்திரிச்சிட்டாங்க பஜனுக்கு பாங்க சொல்லியாச்சின்னு வைங்களேன் எந்திரிச்ச உடனே நேராக போய் உதவு செஞ்சுட்டு வராங்க அதாவது சில பேர் இந்த கடைசி வினாடி வரையும் ஆக்டிவாக இருந்துட்டு மௌத்தாகுவாங்க மௌத்தினுடைய ஆச்சரியங்கள்லாம் அது ஒன்று அதாவது படுக்கையிலேயே இருந்து நோயாளியே இருந்து இப்போவா இருந்து இப்படியெல்லாம் போகிறது இருக்குது கடைசி வினாடி வரைக்கும் ஆக்டிவாக இருந்துட்டு மௌத்தாகிறது இது வந்து இவன் கசாலி ராமத்தில் இருந்து பார்க்கணும் காலையில் எழுந்திரிக்கிறாங்க ஃபஜ்ஜ் அங்கே சொல்லியாச்சு உதவு செய்கிறாங்க உதவு செஞ்சு முடிச்சுட்டு ஃபஜ்ரனுடைய தொழுகையை தொழுகிறாங்க தொழுகு முடித்த உடனே அகமதுகிட்ட அவர்களுடைய சகோதரர்கள்ட்ட என் கஃனை கொண்டா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கஃன் வரைக்கும் அவங்க தயாரித்து வைத்திருந்துருக்கிறார்கள்னு தெரியுது ஏற்கனவே இருந்தால் தானே திடீர்னு கஃபனை கொடுன்னு கேட்க முடியும் எடுத்து வச்சுருக்கவரில் கஃனை கொண்டான்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க கஃனை கொண்டு வந்து கொடுத்த உடனே அவங்களுக்கு போடப்படக்கூடிய கஃபன் துணியை கையில் வச்சுட்டு அதை முத்தம் கொடுக்குறாங்க யார கஃன் துணியை மாசாலி ராம்துல்லாலி முத்தம் கொடுத்துட்டு அந்த கஃன் துணியை எடுத்து தன்னுடைய கண்களில் வைக்கிறாங்க இதெல்லாமே அவங்களுடைய சகோதரர் சொல்லி இப்போ பதிவு செஞ்சுருக்குறாங்க கண்ணில் கொண்டு வந்து அந்த இதை வச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு சொல்கிறாங்க சம்மன் லி து லி அல் அல் மலிக் முழுமையாக கட்டுப்பட்டேன் சம்மாத்தா ஆகத்தன் முழுமையாக நான் கட்டுப்பட்டேன் அரசனுடைய தர்பாருக்கு போவதற்கு அப்படின்ற வார்த்தை அந்த வார்த்தையை அரபியில் சொல்லிட்டு ரெண்டு காலையும் அவங்களாக நீட்டுறாங்க சும்மா காலை நீட்டிக்கிட்டாங்க கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துட்டாங்க கிபிலாவை முன்னோக்கிட்டாங்க அப்புறம் அப்படி படுத்தாங்க கிபிலாவை நோக்கி முகம் இருக்கும் வண்ணம் படுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம்தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று எந்த இதுவும் நடக்கலை போயிடுச்சு மாத்தா கபில் அல் இஸ்வார்னு எப்படின்னா என்ன தெரியுமா வெளிச்சம் வருவதற்கு முன்னால் மவுத்துக்கு பாங்கு சொல்கிறாங்க உதவு செய்கிறாங்க தொழுகிறாங்க செலாங் கொடுக்குறாங்க கஃனை வாங்குறாங்க முத்தம் கொடுக்குறாங்க கஃபனை வச்சுக்கிட்டே பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நீட்டு நிமிந்து கரெக்டாக ஒரு மையத்தினுடைய பொசிஷன் எப்படியோ அப்படி படுத்துட்டு வெளிச்சம் இன்னும் வரலை அதுக்குள்ளே அவர்கள் ஒஃபாத்தாகி விட்டார்கள் இந்த ரூகு பெரியதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அவங்கள்ட்ட ஔசினா அப்படின்னு கேட்க எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன்னு கேட்குறாங்க மௌத்தா போகிற வரைக்கும் ரூகு போகிற வரையும் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் அலை கபில் எலாஸ் அலை கபில் எஃலாஸ் அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க நீ வந்து மன தூய்மையோடு இரு மனசை சுத்தமாக வச்சுக்கோ அல்லாவுக்குன்னு சொல்லி மனசை சுத்தமாக வச்சுக்கோ இதுதான் அந்த இஹ்லாஸுக்கு அர்த்தம் அல்லாவுக்காக மன ஃபலம் ரூஹ் அவரிடமிருந்து பெறுகிற வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இஹ்லாஸ் அப்படிங்கிறத சும்மா நம்ம மன தூய்மை அப்படின்னு தமிழில் தர்ஜிமா செஞ்சுட்டு போகிறோம் இஹ்லாஸுக்கு அர்த்தம் ஆழமானது அல்லாவுக்கு உண்மையாக இருக்கணும்னு அர்த்தம் நீ எந்த இடத்துல இருந்தாலும் அவன் பார்க்குறாங்கிற உணர்வோடு ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னா அவன் எகலாசுன்னு அர்த்தம் நம்மள்ட்ட எகலாஸ் இல்லைங்கிற போது பப்ளிக்கில் ஒரு பத்து பேர் பார்க்குறாங்க நம்மளையே ரொம்ப கரெக்டாக இருப்போம் ஒரு தனி அறையில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை காரணம் யாரும் பார்க்கல எல்லா நேரமும் எல்லாம் பார்க்குறாங்கிற மாதிரி ஒருத்தன் இருந்துட்டான்னா அவனுடைய பாத்ரூமில் அவனுடைய சாப்பாட்டு அறையில் அவனுடைய பெட்ரூமில் அவனுடைய பர்சனல் ரூமில் அவன் வெளியில் பப்ளிக்கில் மக்களுக்கு முன்னாடி அவன் ஸ்டேஜில் அவன் தனி வாழ்க்கையில் அத்தனை இடத்துலையும் அல்லாஹ் பார்க்குறாங்கிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் இஹ்லாஸ் இவன் ஹசாலி ரஹமத்துல்லா அலிகி ரொம்ப ஆழமான தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையைத்தான் பில் இஹ்லாஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆக ஜமாதுல்லாஹர் பிறை பதினாலு ஹிஜிரி ஐநூற்றி அஞ்சு அதிகாலை வெளிச்சம் வருவதற்கு முன்னால் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி இந்த உலகத்தை விட்டு பிரி பிரிந்து அவர்களுடைய அதே ஊர் தூசுங்கிற ஊர் அந்த ஊரிலேயே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அவர்களுடைய மன்னரை மாத்திரமல்ல உலகத்திலே தீனை பற்றி பேசுகிற இடமெல்லாம் இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி தங்களின் அபார அறிவாற்றலால் சாதனைகளால் மகத்தான ஹிதுமத்துகளால் மார்க்க பணிகளால் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா அரபிக் கல்லூரிகளிலும் மாணவர்கள் கேட்பது போல் நாமும் கேட்போம் அழத்தில் அனா இல்மம் ஒ ஃபகுமன் கமா அழத்தை த அரப்பனால் இஷேஹி ஹசாலி யாருல்லாம் இமாம் ஹசாலிக்கு கொடுத்தது போல ஞானத்தையும் கல்வியையும் யாரெல்லாம் எங்களுக்கும் கொடுப்பாயாக கமா நவ்வர்த்த கல்ப இமாம் இன்னாசி ஹசாலி நவ்விர் சமா கல்பல் ஹரீப் யார்லாம் வந்து வானத்தினுடைய அல்லாஹுவே வானத்தினுடைய இறைவனே இமாம் ஹசாலியினுடைய இதயத்தை நீ ஒளிவாக்கியது போல் எங்களுடைய இதயத்தையும் பிரகாசிக்க செய் என்று நாம் கேட்போம் எல்லாம் வல்ல ஜல்ல ஷானுஹுத் ஆலா ஒரு குறுக்கிய காலத்தில் வாழ்ந்து முடித்தாலும் நீண்ட நெடிய காலம் நின்று பேசப்படுகிற அளவுக்கு அளப்பெரும் சாதனைகளை செய்து முடித்த இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை அவன் பொருந்தி கொண்டு நல்லோர்களோடு நபிமார்களோடு நாதாக்களோடு அவனுடைய உயர் ஜன்னத்துல் ஃபிருத் அல்லாஹ் அவர்களுக்கு இடமளிப்பானாக அமீன் வாஹர் ஹரு அவான் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகா